ஃப்ரெண்ட்ஸ், பப்புவோட ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக இந்த வருஷம் கம்யூனிட்டி ஹெல்பர் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம பப்புக்கு இந்த வருஷம் ஃபார்மர் வேஷம் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபார்மர் வேஷத்தோட காஸ்ட்யூம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுனால கூடவே ஒரு மாடோட அம்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மாடு ரெண்டு செஞ்சுருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சார்ட் அண்ட் ரெண்டு தெர்மோகோல் தேவை. ஸோ ரெண்டு சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்தா போல் வந்து அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கணும், மாடோட அவுட்லைன். இது வந்து கூகுளிலேருந்து தான் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த இமேஜ் வந்து ரெண்டு மாடும் ஒன்றா இருக்கா மாதிரி கட்டையில் கட்டியிருக்கா மாதிரியான ஒரு இமேஜ் இது. இந்த ரெண்டையுமே வந்து ரெண்டு சார்ட்டை ஜாயின் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இது நம்ம ட்ரேஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசாக வரையணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வரைய தான் வேணும். இந்த ரெண்டு சார்ட்டையும் ஒட்டுறதுக்கு கேப் வேணும், அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சா மாதிரியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அவுட்லைன் மட்டும் பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த மாடோட கொம்பு வந்து தனியாக ஒரு சார்ட் பேப்பரில் நான் கட் பண்ணி அதையுமே ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். நான் அப்போ தான் கொஞ்சம் பெரிய மாடாக வரும், அந்த இடத்துல கேப் இல்லாதால் இது மாதிரி வந்து பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து கீழே நான் கால் எதுவுமே வரையலை, பிகாஸ் அந்த இடத்துல புல் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் அந்த காலுக்கெல்லாம் பெருசாக எஃபர்ட் போட்டு வரையலை, ஜஸ்ட்டு அந்த மாடோட பேஸ் மேலே இருக்கிறது மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போது ரெண்டு தெர்மோகோலை வந்து நல்ல ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபர்மாக நிற்கும், இல்லைனா கொஞ்சம் அது பிரிஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ரெண்டுத்தையுமே நல்லா ஃபர்மாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சார்ட் பேப்பரை அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ தட் ஒட்டிட்டு அண்ட் ஃபைனலாக அதையுமே வந்து தெர்மோகோல் கட்டரை வச்சு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான அவுட்லைன் நமக்கு வந்து சூப்பராக வந்துடும். அண்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பேஸ் லைன் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள், பிகாஸ் அந்த பேஸ் லைனில் தான் வந்து நம்ம பின்னாடி வந்து அட்டை பாக்ஸ் வச்சு அதை நிறுத்தி வைக்க போகிறோம். இல்லைனா இந்த நாலு காலில் வந்து மாடு நிற்காது, அதனால ஒரு பேஸ் லைன் மாதிரி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாடை வந்து மேலே மாதிரி ஒட்டுங்க. அதாவது கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேஸ் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இன்சைடில் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தெர்மோகோல் கட்டரை வச்சு அண்ட் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கணும். அண்ட் கீழே நல்லா பாருங்கள், அந்த பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது இருந்தால் தான் மாடு நிற்கும். ஸோ அந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேஸ், அதுக்கப்புறம் நம்ம வெட்டி ஒட்டிக்கலாம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒட்டும் போதே அதுக்கான ஸ்பேஸ் விட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து லைன் போட்டு வரைஞ்சி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து அழகாக வந்துடும். அண்ட் ஃபைனலாக வந்து களமாடுக்கு ஃபுல்லாகவுமே வந்து மார்க்கர்லேயே வந்து அவுட்லைன் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ கீழே வந்து அந்த கால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கால் வந்து நம்ம வந்து மறைக்கணும். அது மறைக்கிறதுக்கு வந்து கிராஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு நார்மல் நம்ம கிரேப் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த கிரேப் பேப்பரை வச்சு தான் வந்து கிராஸ் வந்து நான் போட போகிறேன். அண்ட் அந்த கிரே பேப்பரை இந்த மாதிரி கிராஸ் மாதிரி நீட்டை நீட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் மாடுக்கு வந்து அந்த கொம்பு, அதுக்கப்புறம் அந்த மூக்கு அண்ட் அந்த கட்டைக்கு மட்டும்தான் பெயிண்டில் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே வந்து நம்ம நார்மல் மார்க்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க்கரை வச்சு தான் வந்து திக் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தட் அப்போ அதோடய அவுட்புட் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும் அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீழே கிராஸ் வந்து லேயர் லேயராக ஒட்டியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு ஃபோர் லேயர்ஸ்க்கு வந்து அந்த கிராஸை வந்து நார்மல் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து அந்த காலும் வந்து ஹைட் ஆகிடும், அது வந்து கிராஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது மாதிரி ஒட்டிட்டேன். அண்ட் இப்போ இந்த மாடை நிற்க வைக்கணும் இல்லையா, ஸோ அது நிற்கிறதுக்கு வந்து நமக்கு கீழே பேஸ் ஏதாவது வைக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஃபோம் ஷீட் வந்து வீட்டில் இருந்தது, ஸோ அதை வச்சு பேஸை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு கல் வச்சினேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃபோமுக்கு வந்து நீங்கள் அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் கூட வச்சு நீங்கள் வந்து நிற்க வச்சிடலாம். ஸோ தட் அது வந்து ப்ராப்பராக நின்றுடும். இல்லை வீல்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் வீல்ஸ் அந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே ஓகேவாக தான் இருந்துச்சு, பிகாஸ் ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லைன்னு தோணுச்சு. ஜஸ்ட் அந்த ஃபோம் வச்சோடனே அது பர்ஃபெக்டாக வந்து நின்றுடுச்சு. அண்ட் அப்பப்பவும் தள்ளிட்டு போகிறதுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவனோட காஸ்ட்யூமுக்கு அவனோட இன்னர் பனியன் அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து நார்மல் வேட்டி அவங்க தாத்தா வேட்டிலேயே வந்து இந்த மாதிரி கட்டிட்டு கையில் கருப்பு கயிறு தாயத்து, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த தாயத்துக்கு வந்து ஜஸ்ட் அலுமினியம் ஃபாயிலை வந்து அப்படியே ரோல் பண்ணி தாயத்து மாதிரி பண்ணி கையிலையும் கழுத்துலேயும் கட்டி விட்டுட்டேன். ஸோ அண்ட் அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் பப்புவோட இந்த காஸ்ட்யூம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் பாக்கியூபைன் அப்புறம் சோலார் சிஸ்டம் இந்த ரெண்டு காஸ்ட்யூமும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.